தீர்வோம், ஒரு விடைதனை அடைந்திருவோம், அனைத்தனை உடை தீர்வோம், ஒரு ஆற்று வெள்ளம் போல் புறப்படுவோம். இனி ஒரு விதி செய்வோம். அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சிஃபாரின் நபிஹா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு என் பள்ளியின் பெயர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி. நான் மதுரை மாவட்டத்தில் வசிக்கிறேன். நீ முடியாது என்று கூறுவதையெல்லாம் எவனோ ஒருவன் எங்கோ இருந்து செய்து கொண்டுதான் இருக்கிறான். முடியும் என்று நம்பி துகளு. செய்ய செய்ய மனம் உறுதிப்படும், வேகம் கூடும், வெற்றி தெரியும். இருட்டை குறை கூறி உட்கார்ந்திருப்பதால் என்ன பயன்? நாம் முன்னோர் நமக்கு மரங்களை நட்டனர், நாம் அனுபவிக்கிறோம். நாம் யாருக்கும் முன்னோர் இல்லையா? நாம் எதையாவது சாதிக்க வேண்டாமா? எல்லாவற்றையும் முயன்று பார்த்தாகிவிட்டது என்ற முடிவுக்கு வந்துவிட்டீர்களா? பொறுங்கள், இன்னும் சில வழிகள் உள்ளது, தேடுங்கள். ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் ஒரு வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு முறையும் தோல்வி ஏமாற்றம் கிடைக்கிறதா? சாதித்தே திருவன் என்று சபதம் போடு. மாற்ற முடியாததை மாற்ற நினைக்காதே, மாற்ற முடிவதை மாற்றாமல் விடாதே. மாற்ற முடிவது எது, மாற்ற முடியாதது எது என்று விவேகம் காட்டும். வேலையை தள்ளிப்படுகிறவன் வெற்றியை தள்ளிப்படுகிறான். விதைப்பதை தள்ளிப்படுகிறவன் விளைச்சலை தள்ளிப்படுகிறான். பணமும் அறிவும் தான் இவ்வுலகை ஆளும். எனவே பணத்தை சேர்ப்பதிலும் அறிவை வளர்ப்பதிலும் அக்கறை காட்டு. ஆரம்பித்தால் அரை வெற்றி, தொடர்ந்தால் முக்கால் வெற்றி, முடித்தால் முழு வெற்றி. ஆனால் என்ன முடியும் என்பதை வைத்துதான் உலகம் உன்னை மதிப்பிடுகிறது. லட்சியம், திட்டம், உழைப்பு, விடாமுயற்சி, இவையே வெற்றி மாளிகையின் 4 தூண்கள். நேரம் நிற்பதில்லை, காலம் காத்திருப்பதில்லை, ஆனால் நீ நிற்கிறாய், காத்திருக்கிறாய். நீ சும்மா இருக்கலாம், ஆனால் நேரமும் காலமும் சும்மா இருப்பதில்லை. உன் ஆயுளில் ஒரு நாள் குறைத்து விட்டுதான் செல்கிறது. தோல்வி என்றால் விட்டுவிட வேண்டும் என்பது பொருள் இல்லை, நீ செய்த சரியில்லை என்றுதான் பொருள். ஒவ்வொரு துன்பத்திற்கும் அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டு இருக்கும் நேரங்களில் வெற்றி தேவதை உன்னை விட்டு வெகு தூரம் சென்று போகிறார். முடியும் என்பது தன்னம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியாது என்பது மூட நம்பிக்கை. தோல்விதான் வெற்றியின் முதல் படி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.